ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அஜித் சாரோட விடாமுயற்சி பற்றி லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் கொடுத்துருக்கிற அப்டேட் தல ரசிகர்கள் மத்தியில் செம்ம உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முன்னதாக மகிழ் திருமேனி டைரக்ஷனில் விடாமுயற்சி படத்துடைய முழு ஸ்கிரிப்டும் ரெடியாகி இந்த மாதம் மத்தியிலேயே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றி எந்த அஃபீஷியல் அப்டேட்டும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், விடாமுயற்சி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பல தடைகள், காலதாமதம் அப்படின்னு ரசிகர்கள் பொறுமையோட எல்லைக்கே போயிட்ட அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அஃபீஷியலாக நடந்த விஷயம் இயக்குனர் மாற்றம் மட்டும்தான். ஒன்ஸ் இயக்குனர் மகிழ் திருமேனி விடாமுயற்சி ப்ராஜெக்டை கையில் எடுத்த பிறகு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் நம்பிக்கையோடு இருந்த நிலையில் மீண்டும் பல மாதங்களாக எந்த அப்டேட்டும் வரல. இந்த நிலையில் ரீசெண்டாக ஒரு ரூமர் சோசியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. விடாமுயற்சி ப்ராஜெக்டை லைகா நிறுவனம் கைவிட்டாங்க, இந்த படமே ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு பல மீடியாக்கள்லையும் சோசியல் மீடியாவிலையும் ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சந்திரமுகி ஆடியோ லான்ச் நேற்று முன்தினம் நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டில் லைகா ப்ரொடக்ஷன், அல்லிராஜா சுபாஸ்கரன் அவர்கள் உள்ளிட்ட மொத்த படக்குழுவும் கலந்துட்டுருக்காங்க. இந்த இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிற சுபாஸ்கரன் அவர்கள் விடாமுயற்சி பற்றியும் அப்டேட் கொடுத்துருக்காரு. விடாமுயற்சி பற்றி பரவிட்டிருக்கிற வதந்திகள் எதுவுமே உண்மை கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது, இது எங்களோட பெருமை, இனி தாமதமாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கூடிய சீக்கிரமாகவே ஷூட்டிங் பற்றியும் காஸ்டிங் பற்றியும் அப்டேட்ஸ் வரும் அப்படின்னும் பேசியிருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் கூடிய சீக்கிரமாகவே சன் டிவியில் ஒளிபரப்பாக போகுது.